அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நிகழ இருக்கின்ற சனி பகவானுடைய பெயர்ச்சியானது 12 ராசியிலே பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்யும்? வாக்கியத்தின் அடிப்படையில டிசம்பர்ல பயிற்சி அடைகிறார். இப்ப பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி அடைகிறார். கும்பத்திற்கு பயிற்சி அடைகிறதுனால சில ராசிகளுக்கு உபஜயங்களில் அமர்ந்து பெரிய சாதனைகளை புரிய செய்ய போகிறார். சில ராசிகளுக்கு ஜென்ம சனியாகவும் அர்த்தாஷ்டம சனியாகவும் அஷ்டம சனியாகவும் இருந்து அவயோகங்களையும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறார். ஸோ அப்படி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சனி பகவான் பெரிய யோகங்களை செய்ய போகிறார், எந்த ராசிகள் எல்லாம் கஷ்ட பலனை கொடுக்க போகிறான்றது தெளிவுபடுத்தலாம். அதுபோல வருடாந்திர பயிற்சிகளை முக்கியமாக வைத்துதான் கோச்சார பலன் கொடுக்கிறோம். அந்த வகையில பெரிதும் முக்கியமாக கவனிக்கக்கூடியதுதான் அந்த சனி பகவானுடைய பயிற்சியை. எதனால சொல்றோம்? ஒரு ஜாதகரை கடுமையா உழைக்க செய்யறதும், ஒரு இடத்தில் தங்கி நின்று பெரிதும் லாபம் இல்லாமல் ஒரு மங்கி போன மனநிலையை கொடுக்கறதும் சனி பகவான் தான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்வழி பெறாமல் முழு இருளாக உங்களுடைய ராசி கட்டங்களிலே அமரும் பொழுது தாமதத்தையும் தடையையும் கொடுத்துறார். அதனாலதான் சனி பயிற்சினாலே எல்லோருக்கும் பயம், எங்க நமக்கு சனி பகவான் அவயோகங்களை செய்திடுவாரோ அப்படின்ற பயம் இருக்கு. அந்த வகையிலே 12 ராசிக்கும் இந்த சனி பகவான் என்னென்ன பலன்களை செய்ய போகிறார், யாரெல்லாம் கவனமா இருக்கணும், யாருக்கெல்லாம் சாதகம், அதை தெளிவுபடுத்தலாம். அதற்கு முன்பு ஒரு பிரீஃபா சனி பகவானை பற்றி எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சனியாக அமைய போகிறார்னு பார்ப்போம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் லாப சனியாக அவர் மாறப்போகிறார். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் கர்ம சனியாக மாறப்போகிறார். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாக மாறுகிறார். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார். சிம்மத்திற்கு கண்டக சனியாக சஞ்சாரம் செய்ய போகிறார். கன்னியா ராசிக்கு ரோக சனியாக சஞ்சாரம் செய்ய போகிறார். துலாம் ராசிக்கு பஞ்சம சனியாக சஞ்சாரம் செய்ய போகிறார். விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்ய போகிறார். தனுசு ராசிக்கு சகாய சனியாக பயிற்சி அடைய போகிறார். மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத சனியாகவும் கும்பத்திற்கு ஜென்ம சனியாகவும் பிரவேசம் செய்ய போகிறார். மீனத்திற்கு வரைய சனியாக இந்த சனி பகவான் பயிற்சி அடைய போகிறார். இந்த பயிற்சியில எல்லோருக்குமே எப்படிப்பட்ட சாதக பலன்கள் இருக்கும்? பொதுவாகவே குரு அமர்ந்த பாவம் எப்படி வளர்ச்சி பெறுகிறதோ அதுபோல சனி பகவான் அமர்ந்த பாவம் கோச்சாரத்துல சில தடைகளையும் தாமதங்களையும் கடின உழைப்புகளையும் கொடுக்குது. அந்த அமைவுகள்ல மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு வருகின்ற 2023 இறுதியில் நிகழக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சியானது என்னென்ன நல்ல பலன்கள்லாம் கொடுக்க போகிறது? லாப சனியாக வரப்போறார் மேஷராசிக்கு. யாரெல்லாம் மேஷ ராசியில பிறந்தீங்களோ இத்தனை வருடமாக சமூகத்திலே அங்கீகாரமும் அக்கறையும் இல்லாமல், சமூகத்துல நீங்க செய்யற வேலைக்கு ஒரு அங்கீகாரம் இருக்காது, உங்க மேல யாரும் அது கரிசனமும் காட்டாமல் கடினமா உழைச்சிங்க ஆனா வெற்றியே இல்லாத சூழல்ல பயணப்பட்டீங்க, எத்தனை உழைப்புகள் போட்டாலும் அதற்கு பெரிய லாபம் இல்லைன்ற அமைவுகள் இருந்தது, இப்பொழுது உங்களுடைய முற்பகுதி உழைப்பிற்கான லாபங்கள் அதிகம் கிடைக்க போகின்ற ஒரு காலகட்டம். இந்த 2 சனி பகவானுடைய பயிற்சி மேஷத்தில் பிறந்து கடுமையாக உழைத்து கைமாறு கருதாமல் என்னென்னலாம் செஞ்சீங்களோ அத்தனைக்கும் இப்ப அதிகப்படியான லாபத்தை அனுபவிக்க போறீங்க. அதுபோல தொழில் லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும், வேலைகள்ல ப்ரொமோஷன் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான காலகட்டங்களாக இருக்கும். குழந்தைகளாகட்டும் அல்லது பெற்றோர்களின் மூலியமாக ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு மற்ற மனிதர்களின் மூலியமாக தனலாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருப்பார் சனி பகவான். சனி பகவான் சொன்னோம், ஒரு இடத்துல இருந்தா கடுமையா உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையை கொடுக்கிறார்கள். இந்நிலையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருப்பது கண்டினியூவா இப்ப பணம் வரப்போகுது. இதுக்கு முன்பு ஒரு சில மாதங்கள் பெரும் பணம் பண்ணுவீங்க, ஒரு சில மாதங்கள் பணமே இல்லாத ஒரு சூழல்ல இருப்பீங்க, அதெல்லாம் மாறி இப்போ கண்டினியூவா உங்க கையில பணம் இருந்து கொண்டே 2.5 வருடங்களுக்கு இருக்க போகிறது இந்த சனி பகவானுடைய பயிற்சியினால. இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அமர்ந்த இடத்துல ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். கூடுதலாக வேற எந்த ராசி கட்டத்துல இருந்தா கூட மாறுபட்ட பலன் இருக்கும், ஆனால் ஸ்தான பலம் பெற்று கும்பத்தில் இருப்பதனால மேஷ லக்னத்திற்கு தொழில் தனலாபங்கள் மேம்பட போகிறது. அதிலும் குறிப்பாக ராசிக்கு அவர் தனாதிபத்திய கிரகத்தை விட ஜீவன கர்ம தொழிலுக்கு அவர் தான் காரக கிரகமாக இருக்கிறார். அதன் அடிப்படையில காரக கிரகம் ஆதிபத்தியம்ன்றதுனால கூடுதல் சிறப்பு பலனாக தொழில் செய்தவர்களுக்கு அதீத முன்னேற்றம் அதீத வெற்றிகள் கிடைக்க போகிறது. பொருளாதாரம் மேம்பட போகின்ற ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருகின்ற 2.5 வருடங்கள் உங்களுக்கு அமைய போகிறது. ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட சனி பகவான் இந்த சனி பகவான்? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கர்ம சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். டிசம்பர் மாதம் 20இல் பயிற்சி அடையக்கூடிய இந்த சனி பகவான் கர்ம சனியாக பயிற்சி அடைகிறார். கடுமையா உழைக்க போறீங்க, உழைப்பிற்காக அதிக நேரத்தை செலவழிக்க போகின்ற ஒரு காலகட்டமா இருக்கும். ரிஷபத்திற்கு அவர் ஒருவரே தான் தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய 9 பத்துக்கு அதிபதி, தர்ம கர்மாதிபதி 10ஆம் இடத்திலே ஸ்தானம் பெறுவது
யாரெல்லாம் வேலை இல்லை தொழில் இல்லைன்னு நினைச்சிக்கலோ ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ஏற்படுத்தி கொடுக்க போறார். எந்த வேலையும் எந்த தொழிலும் திருப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ கண்டினியூவாக ஒர்க்கு கொடுக்க போறார். நிறைய பேருக்கு வந்து மனசில் வேலை பிடிக்காது, தொழில் பிடிக்காது, எதுவுமே சரியாக அமையலை அப்படின்னு கேட்டுட்டு இருந்த இந்த ரிஷபத்திற்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய பொருளாதாரத்தையும் செல்வ செழிப்பையும் தொழிலின் மூலியமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான காலகட்டம். சில வித்தைகளை கற்றுக்க போறீங்க, புதுவிதமான நாலேஜ் கிடைக்க போகுது ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு. அந்த புது நாலேஜின் மூலியமாக பணம் பண்ண போறீங்க, தொழிலை மேம்படுத்தி கொள்ள போறீங்க. தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் ரிஷபத்திற்கு ஒரே யோகாதிபதி, மிகப்பெரிய யோகாதிபதியான அந்த சனி பகவான் ஸ்தான பலத்தோடு கும்பத்தில் இருப்பது 2023 இறுதியில் நகரக்கூடிய இந்த சனி பகவான் அது அடுத்து வரக்கூடிய 2.5 வருடங்களுக்கு பணம், தொழில், கௌரவம் இதெல்லாம் அதிகரித்து கொடுக்க போறேன். ஏன் கௌரவத்தை சொல்றோம்? பொதுவாகவே பணம் வந்துட்டாலே கௌரவம் வரும். ஆனாலும் கூட இந்த 2024 ஆரம்பிக்கும் பொழுது இந்த குரு பகவான் அடுத்தடுத்த சஞ்சாரங்கள் உங்களுக்கு கௌரவத்தை பெற்றுத்தருது. அதனால் ரிஷபராசிக்கு இந்த சனிபகவானுடைய பயிற்சி மிகவும் அதீத நல்ல பலனையும் சுபபோகமான தொழில் வளத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பலன். யாரெல்லாம் வேலை தொழில் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் புது தொழிலை ஏற்படுத்தி கொண்டு அந்த தொழிலின் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயம் பெற்றுத்தரப்போகின்ற ஒரு அதி அற்புதமான பயிற்சி தான் இந்த சனிபகவானுடைய பயிற்சி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு சனிபகவானுடைய பயிற்சி டிசம்பரில் நிகழக்கூடிய 20ஆம் தேதி நிகழக்கூடிய பயிற்சி என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? கோச்சாரத்துல ரொம்ப சரியில்லாத சூழல் இருந்தவங்க தான் மிதுன ராசியினர். அஷ்டம சரி என்று சொல்லி எந்த செயலை செய்தாலும் அதில் ஒரு பின்னடைவு. குறிப்பாக திருமண வயது அல்லது ஒரு வாலிப வயதுகளில் இருந்தவர்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் எதிர் பாலினத்தின் மூலியமாக பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தார். ஆணாக இருக்கும் பொழுது பெண்ணின் மூலியமாகவும், பெண்ணாக இருக்கும் பொழுது ஆணின் மூலியமாகவும் மன உளைச்சல் ஏற்பட்டது. அதுபோல பையில் பணம் பத்தாத நிலை, எப்பொழுதுமே எவ்வளவு பணம் வந்தாலும் அதில் ஒரு வறுமையும் அதில் ஒரு பின்னடைவுகளும் பணத்தின் மீதான ஒரு ஏக்க குணங்களையும் கொடுத்து கொண்டிருந்திருப்பார். அதெல்லாம் மாறிடுச்சு. ஸ்தான பலத்தோடு அவர் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. யாருக்கெல்லாம் பின்னடைவு இருந்துச்சோ ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் அது மேம்பட போகிறது. எங்கேயுமே உங்களுக்கு மரியாதை கொடுக்கல, அவங்க எல்லாம் இப்ப மரியாதை கொடுக்க போறாங்க. பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஸ்தான பலத்தோடு மரியாதையும் பெயர் புகழும் கிடைக்க போகிறது. என்னென்ன பாக்கியங்கள்லாம் தடைப்பட்டுச்சோ, ஏன்னா 2.5 வருடங்கள்ல நீங்க ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிருப்பீங்க. உங்க கூட சக ஊழியராகட்டும், சக நண்பர்களாகட்டும், சக உறவினர்களாகட்டும், யாரெல்லாம் அவங்க கூட இருந்தாங்களோ அவங்களாம் ஒருபடி மேலே ஏறின மாதிரி தெரியும், நீங்க ஒருபடி கீழே இறங்கின மாதிரி தெரியும். நின்ன இடத்துல கூட இல்லை, அதிலிருந்து கீழே இறங்கியது போல உங்களுக்கு பிம்பம் இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி செய்து உங்களுக்கு தடைப்பட்ட சகல பாக்கியங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு மிகவும் அற்புதமான பயிற்சி தான் இந்த சனிபகவானுடைய பயிற்சி. மிதுனராசிக்கு இது மிக மிக இன்றியமையாத ஒரு அதிர்ஷ்டமான பயிற்சியாகவே பார்க்கலாம். ஓரளவுக்கு மேலே திருகணிதத்தின்படி முன்னாடி பயிற்சி நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ வாக்கியத்தின்படி முழுவதுமாக ஆயிடுச்சு. இந்த அதிசார அமைவுகள்லாம் இல்லாமல் இனிமேல் மிதுனராசினர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இது இது சாதகம். இது 2 வருடமா எதை செஞ்சீங்கனாலும் அதுல தடங்கள் தடை இருந்துச்சு, இனிமே நீங்க எதை துரும்பை நகர்த்தினால் கூட அது உங்களுக்கு யோகத்தை செய்து கொடுக்கும். அதன் மூலியமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். புது மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படும். அந்த மனிதர்களின் மூலியமாக ஆதாயங்கள் அதிகமா இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வீடு கட்டாதவர்கள் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நல்ல வேலை இல்லை, நல்ல தொழில் இல்லை, அந்த டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் வேலை மாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த சனி பகவான் அத்தனையும் பெற்றுத்தர போகிறார். சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கோல்டன் பீரியடா இந்த காலகட்டம் அமைந்துவிடும். கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு சனிபகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? டிசம்பர் 20க்கு பிறகு கடகராசியினர்லாம் எப்படி இருக்கணும்? ராசிக்கு 7ஆம் இடமான கண்டக நிலையிலிருந்து அவர் அஷ்டம நிலைக்கு பயிற்சி அடைகிறார். அஷ்டமஸ்தானம்னா உடனடியாக வந்து எல்லாருக்குமே ஒரு மனதில் ஒரு சஞ்சலம் வந்துடும். ஓ, அஷ்டமசனி என்னென்ன தாக்கங்கள்லாம் நமக்கு ஏற்படுத்திருமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். கண்டிப்பாக கடகத்திற்கு தாக்கம் உண்டு. ஆனால் அந்த தாக்கத்திலிருந்து எப்படியெல்லாம் தப்பிச்சுக்க முடியும்? கடகம் முதல்ல ஒரு அஷ்டமசனினா என்ன பண்ணி கொடுக்கும்னா மனிதர்களுடைய எச்சையை வெளிப்படுத்தும். நம் மனதில் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய நம்முள்ளே இருக்கக்கூடிய குணங்களை பிரதிபலிக்க ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சூழலை என்னென்ன சூழ்நிலையாக இருக்கணும்? கடக ராசியில் யார் பிறந்திருந்தாலும் ஆப்போசிட் ஜெண்டர் அந்த நிலையில் கவனமாக இருக்கணும். எதிர் பாலினத்தவர் ரீதியான உறவு நிலைகள்ல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்களை கவனமா ஓட்டணும். அதே போல அலுவலகத்துல வேலை செய்யறீங்க, தொழில் செய்யறீங்க, எந்நிலையா இருந்தாலும் பதவியை இப்பொழுது மாற்றக்கூடாது. எந்த தொழில் செஞ்சீங்களோ மாற்றவே கூடாது. கஷ்டமா இருக்கும், ரொம்ப தொழிலை கடினமாக போராடக்கூடிய சூழலாகத்தான் அவங்களுக்கு ஏற்படும். ஆனால்
அதற்கு சற்றும் சளைக்காமல் கடினமா உழைச்சிக்கிட்டே இருங்க. நேர்மையே எப்பொழுதுமே கடைபிடிச்சிட்டு இருங்க. நேர்மையா இருந்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி எதுவும் பண்ண போறதில்ல. சற்று சபலம், யூக வணிகம்லாம் சொல்லுவோம், ஒரு ரூபா கொடுத்தா 10 ரூபா கிடைக்கும், அல்லது 10 ரூபா கொடுத்தா 20 ரூபா கிடைக்கும், இது போன்ற அமைவுகளுக்கெல்லாம் சாதகம் இல்லாத சூழல். புது முயற்சிக்கு சாதகம் இல்லை. குறிப்பா சொல்லணும்னா நண்பர்கள் இருக்கிறாங்க, இல்லை ஒப்பந்ததார யாரோ வந்து ஒரு புதுசா ஒரு பிசினஸ் பண்ணலாம், தயவு செஞ்சு வேண்டாம், கடகராசினர்கள் பண்ணாதீங்க. இந்த சனிபகவானுடைய கோச்சார பயிற்சி நல்லதா நிலையில உங்களுக்கு இல்லை. அதனால தான் நம்ம பலன் கொடுக்கும் பொழுது எதெல்லாம் நீங்க கவனமா இருக்குன்றதை பத்தி நம்ம சொல்றோம். இப்போ குறிப்பா ஆப்போசிட் ஜெண்டர்ல கவனமா இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத அறவே 2 வருஷத்துக்கு தவிர்த்துருங்க. அதுவும் குறிப்பா ஒப்பந்ததாரர் அடிப்படையில யாரோ ஒருத்தர் நம்பி பணம் போடுறது போடாதீங்க, அந்த பணம் திரும்ப வரவே வராது. நிறைய கன்சல்டேஷன்ல நம்ம அதுதான் கேள்வியா இருக்கு. கஸ்டமர் சனியில பணத்தை இழந்தவர்கள் 1000, அந்த 1000 நீங்க இடம்பெற வேண்டாம். இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. பார்ட்னர், பங்கு பரிவர்த்தனை கூட்டாளிகள், எதிர்பாலினத்தவர், இதெல்லாம் ரொம்ப கவனம். என்ன வேலை செய்கிறீங்களோ அதையே செய்யுங்க. கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான மரியாதையோ அல்லது உங்களுக்கு அங்கீகாரமோ கொஞ்சம் குறைச்சிதான் இருக்கும், பிரச்சனை இல்லை. அந்த சனிபகவான் 2.5 வருடத்துல பயிற்சி அடைந்துருவார். அது வரைக்கும் கொஞ்சம் சோதனை காலகட்டம்னு டிராவல் பண்ணுங்க. மற்றபடி வேற எதுவும் பாதிப்பு கொடுத்துருவாரா? வண்டி வாகனம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டணும், ரொம்ப ரொம்ப பயணங்கள்ல இருக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி இருக்குன்றத பார்க்கணும். தசாபுத்தி நல்லா வலுவா இருக்கு, யோக மகாதசை நடக்குது, திரிகோணாதிபதிகளோட தசை நடக்குது, அதிர்ஷ்டமான தசாபுத்தினா பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் விதிகளுக்கு உட்பட்டு எல்லா அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, விரய சனி, பாத சனி நடக்கக்கூடியவர்களுக்கோ தசாபுத்தியில ஏதேனும் ஒரு கோளாறுகள் இருக்கு. அதன் அடிப்படையில நீங்க கண்டிப்பா மஸ்ட் பங்கு பரிவர்த்தனை கூட்டாளிகள், எதிர்பாலி நிறுத்தவர் வகனங்கள்ல கவனம் வேண்டும். இதை தவிர என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். இன்வெஸ்ட்மெண்ட், பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் தவிர்த்துட்டீங்கன்னா இந்த சனிபகவானுடைய பயிற்சியை நீங்க சாதகமா எடுத்துக்க முடியும். ஆனா கடகராசிக்கு இது கவனம் தேவையான ஒரு சனிபகவானுடைய பயிற்சி தான். சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது சனிபகவானுடைய பயிற்சி? மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி அடைந்தார். மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி அடைந்தவர் இப்பொழுது கண்டக சனியாக அவரை சஞ்சாரம் செய்ய போகிறார். எதிர்பாலினத்தவர், பங்கு பரிவர்த்தனை கூட்டாளி, ஒப்பந்ததாரரை பற்றி சொல்லக்கூடியவர். பொதுவாக 7ஆம் இடத்துல சனிபகவான் திக்பலத்தை பெறுவார். அப்ப இப்ப என்ன நடக்கும்? சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு 7ல சனிபகவான் இருக்கிறார், என்ன நடக்கும்? நண்பர்கள், பங்கு பரிவர்த்தனை கூட்டாளிகள் அறவே தவிர்க்கணும். ஒரு பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றீங்க, அறவே தவிர்க்கணும். நம்ப கூடாது, உங்களை என்று பிறரை நம்பி எந்த செயலுமே செய்யக்கூடாது. அது சாதகம் இல்லை, அது மட்டும்தான் சாதகம் இல்லை. மற்றபடி என்ன கொடுக்கும் திக்பலம்? புது நபர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும், பெரிய பெரிய நல்ல பலன்களை பண்ணி கொடுக்கும். பணம் பொருளாதாரத்திற்கு எந்த விதமான இடையூறுகளுமே அவர் கொடுக்க போறதில்ல. சபலம் மட்டும் மனசுல இருக்கக்கூடாது. எதிர்பாலினத்தை மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க ஏதோ ஒரு செயலை செய்ய அதனால் உங்களுக்கு பக்க விளைவாக உங்களுடைய கௌரவத்திற்கு பின்னடைவு ஏற்பட்டுரும். இந்த சிம்மராசிக்கு பொதுவாகவே ஒளி கிரகங்களுக்கு சனி பகவான் சமசப்தமாக வலுப்பது நல்லதல்ல. சமசப்தமாக வலுத்தார்னா பார்ட்னரோட பிரச்சனை, பார்ட்னரோட போராட்டம், இப்படியே வாழ்க்கை 2.5 வருடம் கடந்துடும். அதனால் நீங்க செய்ய வேண்டியது ஒரே விஷயம்தான், என் சூழ்நிலையிலும் உங்களுடைய ஜாதகங்கள்ல தசாபுத்தி பலனை பார்த்து ஒப்பிட்டுக்குங்க. பார்ட்னர், பங்கு பரிவர்த்தனை, ஒப்பந்ததாரர்கள், இதெல்லாம் ரொம்ப கவனம். எதிர்பாலினத்தவர் கவனம். மற்றபடி வண்டி வாகனங்கள் எல்லாம் ஆதாயம் உண்டு. இந்த சனிபகவான் 7ல இருப்பதுனால ஒப்பந்ததாரர் அப்படின்ற விஷயத்துல ஆல்ரெடி நீங்க சைன் ஆகிருக்கிறீங்கன்னா அது நல்ல லாபத்தை கொடுத்துட்டு இருக்கும். புதுசா மட்டும் ஒப்பந்தம் பண்ணக்கூடாது. அது மட்டும்தான் சிம்மராசிக்கு வந்து ஃபேவரலியே தவிர மற்றபடி வண்டி வாகனங்கள், உடல் ஆரோக்கியம், செல்வ செழிப்புகள் அத்தனையுமே மேலோங்கி தான் இருக்கும். கவனமா இருக்கிறது இந்த ஆப்போசிட் விஷயங்கள் மட்டும்தான். ஒப்பந்ததாரர்கள், நட்பு ஓட்டாரங்கள், யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. சிம்மராசிக்கு இது யோகமான கண்டக சனியா மாறிடும். பிறரை நம்பி எதை செய்தீங்கன்னாலும் 2.5 வருஷம் கழிச்சு கஷ்டப்படுவீங்க. அடுத்த சனி பயிற்சியில அதை நினைத்து நினைத்து மனம் வருந்தக்கூடிய சூழல் இருக்கும். உங்களால் ₹1 லாபம் பண்ண முடிஞ்சுன்னா அதை ₹1 பண்ணுங்க. இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு 10 ரூபா பண்றதுக்கு வழி சொல்றாருன்னா கேட்காதீங்க. அவர் லாபத்தை சுரண்டி கொண்டு செல்ல போகிறான்றது அர்த்தம். உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி கொள்வார். அதனால் சிம்மராசிக்கு இது கடகத்தை போலவே சிம்மத்திற்கும் சாதகம் இல்லை. ஆனால் 50% நல்ல பலன் உண்டு. அந்த 50% நல்ல பலன் என்னவாக இருக்கும்னா செல்வ செழிப்புல வற்றாத நிலையும் கௌரவத்துல வற்றாத நிலையும் இருக்கிறது. மற்றபடி சிம்மராசிக்கு நல்ல பலனாகவே இது அமைகிறது. கன்னியாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த சனிபகவானுடைய பயிற்சி எப்படி இருக்க போகிறது? பஞ்சம சனியாக இருந்து இப்பொழுது ரோக சனியாக மாறுகிறார். 6ஆம் இடத்திற்கு பயிற்சி படுகிறார் கன்னியா ராசியிலே பிறந்தவர்களுக்கு.
ராசிக்கு 5-6 அதிபதி 6-ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெறுகிறார். கடுமையா உழைக்க போறீங்க, கடுமையா வேலை செய்ய போறீங்க, வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்க போகிறது. எதிரிகள் யாருன்னு இப்ப ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. இவ்வளவு நாள் நண்பரா இருந்திருப்பார், இவ்வளவு நாளா வந்து ரொம்ப நல்லவர்கள் போலயே உங்க கூடவே இருந்து நடிச்சிருப்பார். இப்பொழுது அவர்கள் யார், அவர்களுடைய உண்மை முகங்களை புலப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதுபோல உடல் சார்ந்த உபாதைகள் அவ்வப்போது தோன்றி மறையும், ஆனா அது வேலை கிடைக்கும். வேலை செய்யற இடங்கள்ல நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், பணியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய உயர் அதிகாரியின் மூலமாக பாராட்டக்கூடிய நிலைகள்லாம் இந்த சனிபகவானுடைய பயிற்சி பெற்றுத்தர போகிறது. 5-ஆம் இடத்தினுடைய ஸ்தான பலத்தை இழந்து இப்பொழுது 6-ஆம் இடத்துல ஸ்தான பலத்தை பெற்று இருக்கு. இது என்ன பலனை செய்யும்? எதிரிகளை நீங்க வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமா இருக்கும். காரணம், சனிபகவான் ராசிக்கு நட்பு நிலையிலே வருகிறார், ராசிக்கு நண்பராக இருக்கிறார். எதிரிகள்லாம் வெற்றி பெற்றுருவீங்க. எதிரிகள் யாரு கண்டுபிடிச்சு எதிரிகளை ஜெயிக்கக்கூடியது? காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வெற்றி கிடைப்பது, அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைப்பது. அதுபோல உடல் ஆரோக்கியங்கள்ல மட்டும் கவனம் வேண்டும். கன்னியா ராசிக்கு இந்த சனிபகவானுடைய பயிற்சி யோகமா இருக்கு, ஆனா உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்து விடுகிறது. துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு சனிபகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கு? சனிபகவான் டிசம்பர் 20 பிறகு அவருடைய பயிற்சியானது என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ்த்த போகிறது? காரணம், அர்த்தாஷ்டம சனியாக இருந்தவர் இப்பொழுது பஞ்சம சனியாக பயிற்சி அடைகிறார். அர்த்தாஷ்டம சனியா இருந்து ஜாதகர்களுடைய படிப்புகள்ல தடை கொடுத்தா, துலாம் ராசியில படிக்கிற குழந்தைகளுக்கு தடை இருந்திருக்கும், உடல் ஆரோக்கியத்துல தடைகள் இருந்திருக்கும். இது போல வண்டி வாகன வசதிகள்ல ஏதேனும் வீடு கட்டிக்கிட்டே இருந்திருப்பீங்க, முடிவு பட்டிருக்காது. வீடை கட்டுறதுக்கு நிறைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, அதுல லாபம் இருந்திருக்காது. எஜுகேஷன் படிக்கிற துலாம் ராசினருக்குல நிறைய தடைகள் வந்திருக்கும், அல்லது கல்வியில சற்று மந்த நிலைகள்லாம் இருந்திருக்கும், அது அத்தனையும் நீங்க போகிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படாம இருந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். 5-ஆம் இடத்திற்கு வரார். முன் ஜென்மத்துல என்னென்னலாம் பண்ணீங்களோ அத்தனை வினையும் அனுபவிக்க போறீங்க. சோ நம்ம வந்து இதை அறிவியலால் உறுதிப்படுத்த முடியலன்னா வேற மாதிரி நம்ம சொல்லலாம். குழந்தைகளின் மூலியமாக ஆதாயம் மனமகிழ்ச்சி பெறப்போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். இப்போ மனதில் மகிழ்ச்சியும் முன்ஜென்ம வினைகளை நல்வினைகளை அனுபவிக்க போகின்ற ஒரு காலகட்டமாக இந்த 2.5 வருடம் அமைய போகிறது. வண்டி வாகனங்கள் வாங்குறதுல இருந்த சிக்கல்லாம் இப்ப நீங்கும். வண்டி வாகனம் வாங்கிடுவீங்க, வீடு கட்டாம ரொம்ப நாள் இழுத்து அடிச்ச நிலையெல்லாம் வீடு கட்டி சுபகாரியங்களை நிகழ்த்த போகின்ற ஒரு அருமையான பயிற்சியாகத்தான் சனிபகவானுடைய பயிற்சி நிகழ்ந்தது. துலாத்திற்கு யோகரான சனிபகவான் 5-ஆம் ஸ்தான பலம் பெற்றதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆதாயம் கிடைக்கும். முன்னோர்கள் சொத்துக்கள், முன்னோர்கள் ரீதியான விஷயங்கள்லாம் இப்ப உங்களுக்கு ஃபேவரா வரும். நல்ல பலனை அது பெற்றுத்தரும். குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியங்களை சனிபகவான் பெற்றுத்தருகிறார். குறிப்பா வீடு வாகன வசதிகளையும் கல்விகளில் முன்னேற்றங்களையும் பெற்றுத்தருகிறார். விருச்சக ராசிக்கு எப்படி இருக்க போகிறார்? சனிபகவானுடைய பயிற்சி என்னென்னலாம் பண்ண போகிறது? சகாயுத சனியாக இருந்தவர் இப்பொழுது அர்த்தாஷ்டம சனியா பயிற்சி அடைகிறார். அர்த்தாஷ்டம சனினா கவனமா இருக்கணுமா? விருச்சக ராசியிலே பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் என்ன பண்ணுவீங்க, வீடு வாகன வசதிக்காக கஷ்டப்பட போகின்ற ஒரு காலகட்டம். அதே போல ஹெல்த்தை பாத்துக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுகஸ்தானம் பாதிக்கப்படும், ரொம்ப அலைச்சல்கள் இருக்கும், அங்கே இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இதுல ஒரு நல்ல பலன், 4-ஆம் சனிபகவான் வரும்பொழுதுதான் பெரிய பெரிய வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். ரொம்ப கடன்பட்டு கடனின் மூலியமாக வீட்டையோ வாகனங்களையோ ஏற்படுத்திக்கக்கூடிய நிலை, அசட்டை சேர்க்கக்கூடிய காலகட்டம். ஆனால் அந்த அசட்டை எப்படி கேட்பீங்க, சேர்ப்பீங்கன்னா கடின கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? விருச்சிக ராசிக்குன்னா பல லட்சம் ரூபா, பல கோடி ரூபா பணம் வச்சிருந்துருப்பீங்க, ஒரு நாளுமே உங்களுக்கு வீடு கட்டணுன்ற எண்ணம் வந்திருக்காது, பெரிய பெரிய அசட் வாங்கணுன்ற எண்ணம் வந்திருக்காது. ஆனாலும் கூட பணம் இழந்த பிறகு அதை வாங்கணுன்ற எண்ணம் வரும். அப்படிப்பட்ட நிலைகள் தான் இந்த அர்த்தாஷ்டம சனி ஏற்படுத்துவார். 4-ஆம் சனிபகவான் வந்தாருன்னா கடனை உடனே வாங்கி ஒரு வீடு கட்டணும், அல்லது வாகனம் வாங்கணும், இடங்களை அசட் சேர்க்கணுன்ற எண்ணத்தை கொடுப்பார். அது உங்களுக்கு சாதகமா இருக்குமானா? கண்டிப்பா சாதகமா இருக்கும். காரணம், அவர் ஸ்தான பலத்தோடு உங்களுக்கு உரிய வீட்டில் அமர்ந்ததுனால வாங்குவீங்க. ஆனால் அந்த வீடு கட்டுவது வாகன வசதிக்காகவும் பிள்ளைகளுடைய எஜுகேஷனுக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப கடினமாக உழைத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க மாட்டீங்க. அப்ப என்னென்ன நடக்கும்? சனிபகவானுடைய பயிற்சியில விருச்சகத்திற்கு உடல் ஆரோக்கியம் மேம்படாத நிலை, உடல் ஹெல்த் இஷ்யூஸை அப்பப்ப சரி பண்ணிக்கணும், அது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். வீடு வாகன வசதியை ஏற்படுத்திக்க போறீங்க. அதுவும் எப்படி ஏற்படுத்திக்க போறீங்கன்னா, ரொம்ப கடினப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த வீடு கட்டக்கூடிய நிலை, வாகனம் வாங்கக்கூடிய செல்வ செழிப்பு அசட்டை சேர்க்கக்கூடிய காலகட்டம் அர்த்தாஷ்டம சனியில. உடல் ஆரோக்கியம் இது ஒன்றை மட்டும் கவனமாக இருந்த போதும் விருச்சகத்திற்கு, மற்றபடி அத்தனை விதமான பலனும் மேலோங்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் சற்று சுணக்கம் ஏற்படும், பெரிதா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பெரிதாக படிக்கணுன்ற ஆர்வம் இல்லாமல் சற்று பின்தங்கிய நிலைகள் இருக்கும். இதில் சில சுய ஜாதகங்களில் தசாபுத்தி பலன்கள் ஒத்து வரும் பொழுது பெரிய மாற்றங்களையும் பெரிய தாக்கங்களையும் ஏற்படுத்தும். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை செய்யப்போகிறார்? 2023
20 டிசம்பரில் பயிர் செய்யக்கூடிய சனி பகவான் மகரமனையில் இருந்து கும்பமனைக்கு பயிற்சி அடைகிறார். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே சனி பகவானை தூய்மைப்படுத்தக்கூடிய குணத்தை குரு பகவான் கொண்டிருக்கிறார், ராசி அதிபதி கொண்டிருக்கிறார். பெரிதும் கௌரவத்தையும் சமூகத்துல பணம் கூட வேண்டாம், பெயர் கூட வேண்டாம், புகழ் கூட வேண்டாம், எங்க போனாலும் நம்மளை நல்லவர் என்று எல்லாரும் சொல்லணும். சமூகத்துல பணத்தை விட பெரிய முக்கியத்துவம் தனது சுயமரியாதைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த தனுசு ராசியில பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு ஏழரை சனியாக அவர் கடைசியாக பாத சனியாக குடும்ப சனியாக கடந்த 2.5 வருடங்கள் பிரவேசம் செய்தார் மகரத்தில். முழுவதுமாக சனி பகவான் பெயர்ச்சி முடிந்து டிசம்பருக்கு பிறகு ஏழரை சனியுடைய தாக்கம் எதுவுமே இல்லாமல் சகாய சனியாக அவர் மாறுகிறார். சகாயத்தின் அடிப்படையில் இப்போ என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் பண்ணலாம். ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே, குறிப்பாக ஒரு 5 வருஷமா கௌரவ பெயர் புகழ் இல்லாமல் எதை தொழிலை செய்தாலும் எந்த வேலையை செஞ்சாலும் அங்கே உங்களுக்கு பின்னடைவு. தகுதிக்கேற்ற ஒரு நிலையை சமூகம் கொடுக்கல, உங்களுடைய தகுதிக்கான நிலையை கொடுக்கல, அதை நீங்களும் கேட்கல. என்ன இருக்கோ அதை ஏற்றுக்கிட்டு ரொம்ப தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு அமைதியாக இருந்தீங்க. அதெல்லாம் விடைபெறக்கூடிய காலகட்டம். உங்களை உங்களுக்காக ஒரு இருக்கை அமைக்கக்கூடிய, சமூகத்திலே உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய, என்ன செஞ்சீங்கனாலும் வெற்றி கிடைக்கிறது. முன்பு பல முயற்சிகள் தோல்வியை சந்தித்த தனுஷிற்கு எதை செய்தீர்கள் என்றாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி பகவான் இருக்கிறார். 2.5 வருஷம் சனி பகவான் 3ஆம் இடத்திலே பிரவேசம் செய்கிறார். அதிகமாக நல்லவர்களை மட்டுமே ருசிக்கப் போகின்ற ஒரு காலகட்டம் தான் இந்த 2.5 வருஷம். தனுசு ராசிற்கு மிகவும் அதிர்ஷ்ட காலகட்டம், மிகவும் நல்லது ஒரு பொற்காலமாக இந்த சனி பகவானுடைய பயிற்சி அமைகிறது. உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தியும் நல்ல நிலையிலே இருந்து விட்டால் மிகப்பெரிய ராஜயோகங்களை செஞ்சிடும். சமூகத்துல நீங்க எவ்வளவு பின்னாடி சென்ற நிலை இருந்தாலும் அதெல்லாம் மாத்தி பொழுது உங்களுக்கு தனி இருக்கையும் தனி அந்தஸ்தும் தனி மரியாதையும் பெற்றுத்தரப் போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி அமைய போகிறது? ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது பாத சனியாக பயிற்சி அடைகிறார். டிசம்பர் 20க்கு பிறகு 2.5 வருடம் அவர் சொந்தமனையான கும்பமனையில் ஸ்தான பலத்தோடு அமர்ந்திருக்கிறார் பாத சனியா. என்னென்ன பலன்? நல்ல பலன் உண்டா? ஏன்னா ஆல்ரெடி மனரீதியாக குழப்பத்தில் இருந்து தொழில் நல்ல முறையில் இல்லை, ஃபேவரா தொழில் இல்லை, எங்கு பார்த்தாலுமே ஓரளவுக்கு நம்மளை பரிதாபப்படக்கூடிய நிலையிலேயே தான் மகர ராசியினரில் இருந்தீங்க. குறிப்பாக இந்த தசாபுத்தி வலுத்து நடத்தாமல் இருக்கிறவங்களுக்கு, தசாபுத்தி யோக தசையா இல்லாதவர்களுக்கு மகர ராசிக்கு அத்தனை கெடுபலன்களும் இருந்தது. குழப்பமும் தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையும், வேலையில கௌரவம் இல்லை, தொழில கௌரவம் இல்லை, வேலை இல்லாத சூழல், நிறைய மன உளைச்சல்களையும், எதிர்பார்க்க ரீதியான விஷயங்கள், வண்டி வாகனங்கள்ல விபத்துகள், இது போன்ற பல இன்னல்களையும் பல கஷ்டங்களையும் அனுபவித்த மகரத்திற்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்க போகிறார். இப்ப மனசு தெளிவாக போறீங்க, மனதுல இருந்த குழப்பம்லாம் நீங்க போகுது, மனதிலே இருந்த சஞ்சலங்களாகட்டும் மனதிலே இருந்த குழப்பங்கள் நீங்கி ஓரளவுக்கு இப்ப நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க. என்ன நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க? உடனடியாக பொருளாதாரம் வெற்றி கிடைச்சிருமா? பொருளாதாரம் என்ன நிலையில் இருந்தீங்களோ அதிலிருந்து சற்று தான் வந்து மேம்படுமே தவிர பொருளாதாரத்துல பின்னடைவு இருக்கும். ஆனால் மனம் இப்ப தெளிவா இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தகைய செயலையும் செய்யணும்னா மனசு நல்லா இருக்கும். அம்பு, ஆயுதங்கள், உடைகள் அத்தனை இருந்தாலும் கூட மனதில் போரிட வேண்டும்ன்ற எண்ணம் இருந்தாதான் போருக்கு போக முடியும். எல்லாம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது போலதான் மனசு சரியில்லாம ரொம்ப குழப்பத்திலும் கஷ்டத்திலும் உடல்நலம் நலிந்தும் இருந்த மகரத்திற்கு புத்துணர்ச்சியோடு தைரியமா விளையாட போறீங்க. மனசு நல்லா இருந்ததுன்னா ஒண்ணுமே இல்லை, ஆடை, அம்பு, அடிகளன்கள் இல்லைன்னா கூட எதிர்த்து உங்களுடைய கைகளால் கூட சண்டை போடக்கூடிய அந்த வில் பவர் கிடைக்கும். அந்த வில் பவர் கொடுக்க போகின்ற ஒரு அது அற்புதமான காலகட்டம் தான் சனி பகவானுடைய பயிற்சி. டிசம்பருக்கு பிறகு மகர ராசியிலே பிறந்தவர்கள் சற்று புத்துணர்ச்சியோடு நல்ல நிலைக்கு வரப்போறீங்க. இனிமே உங்களுக்கு இருந்த அவப்பெயர்கள்லாம் மறைய போகுது. உங்களுக்கு என்னென்ன அவப்பெயர்கள்லாம் சமூகத்தில் சுற்றினார்களோ அதெல்லாம் மறைஞ்சு நல்ல பெயர் கிடைக்க போகின்ற காலகட்டம். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. எஜுகேஷன் படிச்சுட்டு இருந்த மகர ராசியினர்களுக்கு இப்போ நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் +2 எக்ஸாம், 10th எக்ஸாம் இல்லை காலேஜ் எக்ஸாம்லாம் மாட்டிக்குது. அவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல பலன், படிப்பு மேம்படும், படிப்பு நல்ல நிலைக்கு வரப்போகுது. நல்லா படிக்க போறீங்க. 2.5 வருஷத்துல என்னென்னலாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப கிடைக்க போகின்ற ஒரு காலகட்டம். உடனே கிடைக்குமானா? கண்டிப்பா உடனே கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். ஆனா குடும்பத்துல மட்டும் இன்னும் சச்சலப்பு இருந்துகிட்டே இருக்கும்.
நீங்க போ செய்த தவற உங்களை சுட்டி காட்டி கொண்டே இன்னும் இருப்பாங்க. என்னென்ன தப்பு செஞ்சீங்களோ அதெல்லாம் வரையறுத்து கொண்டே இன்னும் ஒரு ரெண்டு வருடத்திற்கு இருப்பாங்க. ஆனா ஒரு மிக முக்கியமான நல்ல பலனாக தைரியமும் மனதில் இருந்த குழப்பமும் சஞ்சலம் அத்தனையுமே நீங்க போயிருது. சமூகம் சமுதாயம் கொஞ்சம் உங்களுக்கு வழி உள்ளது. நெருக்கி உங்களை பிடித்த சமூகமும் உங்களுக்கு இருந்த கோச்சாரமும் இப்பொழுது வழி விட்டுருக்கு. நீங்க என்ன பயணப்பட போறீங்க, அந்த பயணம் இப்பொழுது பொறுமையாத்தான் இருக்கும். ஆனால் அந்த பொறுமையான பயணம் கூட ஒரு இடத்துல நின்றுறீங்க, அங்கேருந்து பயணப்படுறீங்க, அது மூமெண்ட்ல இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம். அந்த அமைகளில் சனிமகானுடைய பயிற்சி மகரத்திற்கு சிறப்பா இருக்கு. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு சனிமகானுடைய பயிற்சி என்னென்ன நல்லா செய்யும். வருகின்ற டிசம்பர் 20 பிறகு நிகழக்கூடிய சனிமகான் மகரத்தில் இருந்து விரய சனியாக இருந்து ஜென்ம சனியாக மாறுறார். ஜென்ம சனியா மாறுறாரு, அப்ப கும்பத்திற்கு நல்ல பலன் எதுன்னு இருக்குமா, இருக்காதான் கேள்விகள் இருக்கும். நல்ல பலன் என்ன இருக்கும் அப்படின்றத விட எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கும் அதை நம்ம விவரிச்சிடலாம். ஏன்னா கும்பத்திற்கு கண்டிப்பா அந்த சனிமகானுடைய அமர்வு சாதகம் இல்லை. சாதகம் இல்லைன்னாலும் அதை எப்படியாவது சமாளிச்சிட முடியுமான்னா எந்தெந்த ரூபத்துல உங்களுக்கு பிரச்சனை வரும் அதை நம்ம வரையறுக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி அம்சங்கள் ஓரளவுக்கு யோகமா இருக்கும்போது அதுல இருந்து தப்பிச்சிடுவீங்க. அவயோகமாக இருக்கும்பொழுது கடுமையாக பின்னணியில மாட்டக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் எந்த விஷயத்தில் கும்பராசினர் கவனமா இருந்தா அந்த சனிபயிற்சியை சனிமகானுடைய ஜென்மசனியை வெற்றி கொள்ள முடியும். பொதுவாகவே சனிமகான் ஜென்மத்தில் அமரும் பொழுது நமது மன எச்சங்களை வெளிப்படுத்துவான். எந்தெந்த விஷயம் கவனம் தேவை? உடல் ஆரோக்கியம், செல்வ விரயங்களை அதிகம் பண்ணுவான், பண விரயங்களை அதிகம் பண்ணுவான். ஆப்போசிட் ஜெண்டர், பெண்ணாக இருக்கும்பொழுது ஆணின்றும் ஆணாக இருக்கும்பொழுது பெண்களிடமும் மிக மிக கவனமா இருக்கணும். ஏன்னா வீண் அவப்பெயர்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். நீங்க ஒரு தப்பே செய்யலைன்னா கூட உங்க மேல பழி சுமத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், கும்பராசியிலே பிறந்தவர்களா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அலுவலகங்களிலோ தொழில் செய்யும் இடங்களிலோ உங்களுக்கு மரியாதை இருக்காது. ஓரளவுக்கு மேல கஷ்டங்கள் தான் இருக்கும், துன்பங்கள் தான் இருக்கும். அப்ப 2.5 வருஷம் என்ன பண்ணும், என்ன நடந்தாலும் அமைதியா பொறுமையா இருங்க. வேலையை மாத்துறது, வேற இடத்திற்கு பணி போறன்றது அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் செல்லும் பொழுது இன்னும் பணிச்சுமை வேலை சுமை அதிகம் உள்ள ஒரு அலுவலகத்துல மாட்டிப்பீங்க, அல்லது உங்களுடைய பெயர் புகழ் பங்கப்பட்டுரும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், வேலையை மாற்றக்கூடாது, தொழிலை மாற்றக்கூடாது. கல்வி வயலக்கூடிய மாணவர்கள் அனுதினமும் எஜுகேஷன் நடக்குது, எக்ஸாம் நடக்குது, நடக்கல, ஒரு ஒரு மணி நேரமாவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் எஜுகேஷனுக்கு. ஏன்னா சனிபகவான் ஜென்மத்தில் வரும்போது மனதில் மனதை தான் குழப்புவார். பெரிதா படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுவார். இந்த என்டர்டைன்மெண்ட் அதுபோல இந்த சிற்றின்பங்களின் மீது அதிக நாட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த நாட்டத்தின் மூலிமா கடைசியாக அவங்கள பிரச்சனையிலையும் மாட்டி விட்டுருவார். அப்போ என்னென்னலாம் சிற்றின்பமோ அத்தனையும் துறந்துருங்க. இந்த 2.5 வருடம் கும்பராசியிலே பிறந்தவர்கள் சிற்றின்பத்தின் மீது ஆசை கொள்ளக்கூடாது. உதாரணத்திற்கு ஒரு காரை பார்க்குறீங்க, வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ அல்லது ஏதோ ஒரு கடன் வாங்கி அந்த கார் வாங்குறீங்கன்னா காரும் போயிடும், கடனும் அதிகரிச்சிடும். வேற ஒரு பெண்ணின் மீது ஆசை இருக்குது, ஒரு ஆணின் மீது ஆசை இருக்குது, அல்லது ஏதேனும் ஒரு வகையில தவறான நிலைகள்ல இருக்கு. உங்களை என்ன பண்ணும், தானாக அனுபவிக்க செய்து அனுபவத்திற்கு பிறகு அதுல தண்டனையும் பெற்று தந்துருவா. அப்ப எது இந்த காலகட்டங்களில் வியூக வணிகத்துல இருக்கிறீங்க, கும்பத்தில் பிறந்தவர்கள் சரி பணமே தான் இல்லை நம்ம கிட்ட, ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 10 லட்சம் எடுத்துடலாமே வியூகத்தின் மூலியமாக, கண்டிப்பா இழப்பு. உங்களுடைய பெயரும் அவமானப்படுவீர்கள், பொருளும் இழக்க செய்துவிடும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த 2.5 வருடம் எந்த பிரச்சனையும் இல்லை, வேலை இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாக வருமானமே இல்லைன்னா கூட இருக்கிறத வச்சுக்கிட்டு இருந்துட்டீங்கன்னா கும்பராசினர் வெற்றி பெறலாம். என்ன, சமூகம் உங்களை பொருளாதார நிலையில தாழ்த்தும், அல்லது சரியான உரிய அங்கீகாரம் கொடுக்காது, அது பிரச்சனையே இல்லை. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என் நிலையில வேண்டுமானாலும் யாரை வேணாலும் புகழையும் செய்வாங்க, இகழவும் செய்வாங்க. அந்த புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ அதெல்லாம் வேண்டாம், அதற்கு அப்பாற்பட்டதான் மனித வாழ்க்கை. ஜென்மசனியில ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு இருக்கிறது மன உளைச்சலுக்கு ஆளாகி ஏன் இருக்குன்ற விரக்தியை கொடுத்துருது. அதனால அமைதியா பொறுமையா சமூகத்துல இது உங்களுக்கு பிரயோகப்படுத்தக்கூடிய காலகட்டம் இல்லை. அதாவது வியூகம், அதாவது சண்டைகளோ போக்குவரத்துகளோ இருக்கக்கூடாது. இது சமூகத்துல நீங்க ரொம்ப அமைதியா பொறுமையா எல்லா விஷயங்களும் வேடிக்கை பாருங்க. ஏன்னா அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல சனிபகவான் சிறப்பா இருக்கிறார். ஸ்தான பல பெற்ற சனிபகவான் யாரு நல்லவர்ன்றத உடனடியா தீர்மானிச்சு கொடுத்துருவார். இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கலாம், இவ்வளவு நாள் உங்க கூட இருந்தவங்கலாம் யார் நல்லவர் யார் கெட்டவர்னா. அப்ப இந்த விஷயங்கள்லாம் கவனம். அப்ப சனிபகவானுடைய பயிற்சி கும்பத்திற்கு சாதகமானா சாதகம் இல்லை, ஆனால் உங்களை மிருகத்த போகிறது, உங்களை வளப்படுத்த போகிறது. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு சனிபகவானுடைய பயிற்சி என்னென்ன நல்ல பலன்லாம் செய்ய போகுது. லாப சனியிலிருந்து விரய சனியாக பயிற்சி அடைகிறார். 2nd இடத்திற்கு சனிபகவான் பயிற்சி அடைகிறார். மீனராசியினர் கவனமா இருக்கணுமா, பணம் வரப்போகுது, நிறைய பணம் கிடைக்க போகுது. அந்த பணத்தெல்லாம் எப்படி சேமிக்கணும்னு தான் பார்க்கணுமே தவிர அந்த சேமிப்பு எப்படி இருக்கக்கூடாது,
முதலீடுகளாக இருக்கக்கூடாது. ஏன்னா வரையே சரி, நீங்க இப்ப போயிட்டு ஷேர் மார்க்கெட்ல வியூகம் வணிகங்கள்ல எங்கெங்கெல்லாம் ஒண்ணு கொடுத்தா பத்துன்றாங்களோ அங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா லாஸ் ஆயிடுவீங்க. வீண் விரயங்கள் செய்யக்கூடாது. வீண் விரயம்லாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது? உதாரணத்திற்கு சொல்லணும்னா வாகனங்கள், மற்றவர்களுக்கு போட்டியாக வாகனங்கள் வாங்குவது, மற்றவர்களுக்கு போட்டியாக தனது அசட்டை இன்க்ரீஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா பிரச்சனையெல்லாம் மாட்டிப்பீங்க. பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய சில அயன விஷயங்களையும் வெளிப்படுத்துது. அப்ப பார்ட்னர் பங்கு பரிவர்த்தனை கூட்டாளிகள்ல கவனமா இருக்கணும். மற்றவர்களுக்கு போட்டியாக எதையுமே செய்யாதீங்க. ஏன்னா சனியினுடைய தொடக்கம் தான் விரயஸ்தனி. அந்த அமைகள மீனராசிகள் பொதுவாகவே குருவை ஆதிபத்தியமா கொண்டவங்க, ரொம்ப தன்மானத்தை முக்கியம் நினைக்கிறவங்க. தன்மானத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர் இப்பொழுது உங்களுடைய தன்மானத்தை சீண்டி விரயம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க, வேலை செய்யும்போது உங்களை விட அவர் வந்து ஜூனியர் தானே, அவர் பரவாயில்ல நல்ல ஒரு லக்ஸுரியஸ் கார் வச்சிருக்கிறாரே உங்களால வாங்க முடியலையா அப்படின்னு கேட்பாங்க. உடனடியா நீங்கன்னா இன்டெரக்டா நீங்க கம்மியான கிரேட்ல வச்சுட்டு உடனடியா அதுக்காக போய் உங்களுடைய தகுதியை பொருளாதாரத்தின் மூலமாக உறுதிப்படுத்தாதீங்க. உங்களுடைய தகுதி உங்களுடைய மனதின் மூலயமா தான் இருக்கணும். மீனராசியிலே இது ஒண்ணு மட்டும் கவனமா இருக்கும். உங்களுடைய தகுதி நீங்கள் யார், நீங்க எப்படிப்பட்டவன்றது இறைவன் உங்களை படைக்கும் பொழுதே தெரியும். ஒவ்வொரு மனிதனும் யூனிக்கா மிகப்பெரிய வலுவான ஒரு நல்ல மனிதர். நீங்க கிட்டத்தட்ட 5000 வருடம் 5000 வருடங்களுக்கு மேல மனிதனை எப்ப இருக்கோ அதுல இருந்து உங்களோட ஆன்மா வந்து பரிணாமம் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் இருக்கக்கூடிய சரீரம் எப்படி 5000 வருடங்களாக பரிமாணம் பெற்ற மனிதனுடைய டிஎன்ஏ ஆர்என்ஏ போன்ற அமைகள் இருக்கோ அது போலதான் ஆன்மாவும். நீங்க மிகப்பெரிய சூழ் மற்றவர்களுக்கு பொருளாதார வளத்தின் மூலியமாக முடிவு பண்ணாதீங்க. உங்களுடைய தகுதியை நிலைநிறுத்தி கொள்ளாதீர்கள். அவர் பிஎம்டபிள்யூல வரார், நானும் பிஎம்டபிள்யூல வர்றோம், அல்லது அவர் வந்து வெளி பெரிய பெரிய லக்ஸரிஸ் அபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறார், நானும் அதன் மூலியமாகத்தான் என்னுடைய தகுதியை தீர்மானிக்கணும், அல்லது அவர் பெரிய பதவிகளிலோ பெரிய தொழில இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் இருக்குது நம்மள அதில் தான் பண்ணுன்ற அவசியமே இல்லை. தகுதியை இப்பொழுது பொருளாதாரத்தின் மூலியமாக மட்டும் நிர்ணயம் செய்யாதீர்கள். செஞ்சீங்கன்னா அதான் கொடுப்பார் சரி பகவான். நம்ம இவ்வளவு நேரம் ஏன் இதை சொல்றோம் உங்களுக்கு, இதெல்லாம் நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த 2.5 வருஷத்துல இந்த விஷயத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறீங்களோ, துறக்கிறீங்களோ, முற்றும் துணைந்தவர் துறவி போற கூட உங்களோட வாழ்க்கை இருக்கட்டும் ரொம்ப அமைதியா ரொம்ப ரிலாக்ஸ்டா, எது நடந்தாலும் நன்மைக்கேன்றத மட்டும் இருந்தீங்கன்னா மீனராசிக்கு இந்த 2.5 வருஷம் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஆனாலும் அப்படி இல்லை, இருந்தாலும் சுய ஜாதகத்துல தசாபுத்தி அம்சங்களின் அடிப்படையில பலன் இப்படித்தான் இருக்கும். கோச்சார பலன் இப்படித்தான் இருக்கும். வீண் விரயங்கள் பிறருக்காக பிறருடைய அமைவுகள் தான் இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவர்கள் விரய சனியில வெற்றி பெற்ற நபராக திளைப்பார். இதை கண்ட்ரோல் பண்ணவர் கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய 5-6 வருடங்களுக்கு நிகழக்கூடிய சனிபகவானுடைய பயிற்சியும் சால்வ் பண்ணக்கூடிய நிலையிலே இருப்பார். அப்ப மீனராசிக்கு இளறை சனி ஒரு சோதனைக்கான காலகட்டம் தான். எந்த மாதிரியான சோதனை? பொருளா உங்களுடைய மனதிற்கான சோதனை, உங்களுடைய எச்சங்களுக்கான சோதனை, உங்களுடைய விரயங்களுக்கான சோதனை. நீங்க எப்படிப்பட்டவர், நீங்க உண்மையாலே யார், எப்படிப்பட்ட செலவுகளை செய்வீர்கள் இப்போது பரிசயம் செய்ய போகிறார். கவனமா இருக்க வேண்டியது ஆப்போசிட் ஜெண்டர் விரயங்கள். உங்களுடைய தகுதியை பொருளாதாரத்தில் ப்ரூஃப் பண்ணணும் மட்டும் செயல்படாமல் இருந்தீங்கன்னா இந்த சனிபகவானுடைய பயிற்சி உங்களை எதுவுமே செய்ய போறது இல்லை. இல்லை நான் என்னுடைய தகுதியை பொருளாதாரத்தில் மட்டுமே தீர்மானிப்பேன்னா கண்டிப்பா அந்த சனி பகவான் உங்களை ஒரு புரட்டு புரட்டி உங்களுடைய வாழ்க்கையில் மனித வாழ்க்கை என்றால் என்ன என்பதை முழுவதுமாக உங்களுக்கு உணர வைக்கப் போகின்ற ஒரு பயிற்சியாக இந்த சனிபகவானுடைய பயிற்சி நிகழப் போகிறது. ஜோதிடம் சார்ந்த சந்தேகம் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன், நன்றி.